உலகத்தில் எவ்வளவு சூப்பரான கார்ஸ்லாம் இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற காரை மட்டும் ஏன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கும் மேலேயே இருக்கும். என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதில் இருக்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்க்காகவே அள்ளி அள்ளி காசை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரோல்ஸ் ராய்ஸோட ஒவ்வொரு காரையும் மெஷின் இதை யூஸ் பண்ணாமல் கையாலே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் செய்கிறதுக்கே 6 மாதத்துக்கும் மேலே ஆகுமா. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம எந்த டிசைனில் என்ன கலரில் வேணும்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா. கஸ்டமைசேஷன்ஸ்க்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. கலர் மட்டுமே இவங்க கிட்ட 44,000 மேலே இருக்குதான். அந்த கலர் எதுவும் பிடிக்காமல் நீங்களே ஒரு கலர் சொன்னால் கூட அந்த கலர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக. அதே கலர் காரை வேறு யாராச்சும் கேட்டால் உங்கள் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அதை சேல் பண்ணுவாங்களாம். காரில் இருக்க சீட்க்கு போடுறதுக்கு கூட யூரோப்பில் இருக்க அனிமல்ஸோட லெதர் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட முன்னாடி சின்னதாக ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசின்னு சொல்கிற ஒரு சிலை இருக்குமா. அதை யாராச்சும் தொட வந்தால் அது தானாகவே உள்ளே போயிடுமா. ஏன்னா அதோட மதிப்பே 1 கோடின்னு சொல்கிறாங்க.